ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியா கிச்சன். இன்னைக்கு நம்ம அப்பளத்துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பளத்துவையல் பண்ணுறதுக்கு நான் இங்கே 6 அப்பளத்தை பொறிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கையாலே நம்ம நல்லா பொடிச்சிடலாம். சின்ன சின்ன பீசஸாக பொடிச்சுக்கோங்க. அப்பளம் பொறிஞ்சதும் உடனே பொறிச்சுக்கோங்க, இல்லைன்னா நமத்திடும், அப்புறம் பொடிக்க முடியாது. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா பொடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா சிவந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், அப்பளத்துலேயே உப்புத்தன்மை இருக்கும். ஸோ நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பேருக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா பொடிச்சு வச்சுருக்க அப்பளத்தையும் இது கூட சேர்த்துடலாம். அப்பளத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான அப்பளத்துவையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில் சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பை பாய்.